கட்டிக்கு நம்ம வந்து என்ன பண்றதுன்னு கேட்டீங்கன்னா, நீங்க வந்து மருந்து வச்சுட்டோம். இந்த மருந்து வச்சதை அந்த மருந்து தானாக்கிற வந்துடும். அந்த பிறகு நாளைக்கு எப்படி இருக்குன்னு நம்ம பார்ப்போம். பொண்ணு பாருங்க, இப்போ எல்லாமே எந்த பிரச்சனையும் இல்லாமல் காஞ்சி பிடிச்சி சுத்தமாக இது அப்படி இந்த விழுந்துடும். விழுந்தோடனே சுத்தமாக கிளியர் ஆகிடும். அந்த நிலை எல்லோருக்கும் வணக்கம். இப்போ தோல் நோய், தோல் நோய் அப்படின்னு சொல்லக்கூடிய தோலில் பல்வேறு வகையான நோய் வருது. இந்த பல்வேறு வகையான நோய்க்கும் வந்து எவ்வளோதான் வந்து ஊசி மாத்திரை மருந்து மருத்துவம் பார்த்தியும் சரியாக போகாமல் நிறைய நோய்கள் இருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா குறிப்பாக இந்த பரு மறு கட்டி அரிப்பு படை சுரேசிஸ்ன்னு சொல்லக்கூடிய நோய், எக்ஸிமா, அது மாதிரி பல்வேறு பேரில் சொல்லிட்டு இருக்காங்க. எந்த நோயாக இருந்தாலும் இயற்கையான முறையில் பச்சளை பயன்படுத்தி நம்ம சரி பண்ணிக்கலாம். எப்படி சரி பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறையா இருக்குது. நான் என்னுடைய யூடியூப் சேனலில் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன குறிப்பு கொடுத்துட்ருப்பேன், நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணால் சரியாயிடும். இப்போ இந்த தோல் நோயால் ஒரு ஐயா ஒருத்தவங்க பாதிப்படைஞ்சு வந்திருக்காங்க. அவங்களுக்கு நம்ம என்ன பண்ணணும், என்ன பண்ணணும் அந்த ஐயாவை கேட்போம். ஐயா என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். ஐயா வணக்கம், நீங்கள் என்ன ஊர்லேருந்து வந்தீங்க, எப்படி இருந்தீங்கன்றது வந்து மக்களுக்கு தகவல் சொல்லுங்க. ஐயா எல்லோருக்கும் வணக்கம். நான் புவனகிரியை எடுத்த கள்ளிக்காட்டு தெரு இந்த கிராமத்திலிருந்து வந்திருக்கிறேன். எனக்கு 7-8 ஆண்டுகளாக ஒரு இரத்த கட்டி பார்க்க முடியாத இடத்தில் முதுகில் இருந்தது. அதனால் பல தொந்தரவுகள், இரவில் படுக்கும்போது தவறி பிறண்டு அந்த கட்டி பக்கம் படுத்துட்டா உடனே வேஷ்டி சட்டை எது போட்டிருந்தாலும் அதெல்லாம் இரத்த கரை ஆகிடும். இப்படி 7-8 ஆண்டுகளாக அந்த கட்டியை இருந்து எனக்கு பெரும் தொந்தரவை கொடுத்துக்கிட்டு இருந்தது. ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கும் கொஞ்சம் யோசனை பண்ணிக்கிட்டு அப்படியே இருந்துட்டேன். அது இருக்க 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 ரொம்ப பெரிய கட்டி ஆகிப்போச்சு. அப்புறம் ஒரு நாள் தனியார் ஆஸ்பத்திரியில் போய் காட்டினேன். அந்த டாக்டர் சொன்னார், நீங்கள் சுகர் பிபி இந்த மாதிரி டெஸ்ட்களை எடுத்துக்கிட்டு வாங்க, அது இல்லைன்னா தான் உங்களுக்கு அதை ஆப்ரேஷன் செய்ய முடியும் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் அதே போல் அந்த டெஸ்ட்டை எடுத்துக்கிட்டு கொண்டு போய் கொடுத்தேன் ரிப்போர்ட்டை. அப்போது டாக்டர் சொன்னார், உங்களுக்கு இந்த இரத்த கட்டி மட்டுமல்ல இன்னும் நிறைய நோய்கள் உடம்பில் இருக்கு, ஆகையினால நீங்கள் உடனடியாக வேறொரு டாக்டரிடம் அனுப்பி வைத்தாங்க. அங்கே போன உடனே ஒரு 20-22 ஆயிரம் செலவாச்சு. ஆனால் அந்த கட்டி எடுக்கலை, மற்ற நோய்களுக்கு மருந்து கொடுத்தாங்க. அதோட ஒரு 10 நாள் பெட்டில் இருந்துட்டு திருப்பி வந்துட்டேன். அவரை வந்த பிற்பாடு ஒரு நாள் டாக்டர் சிவகுமார் சித்தா டாக்டரை சந்தித்தேன். ஒருவர் சொன்னார், இதை மாதிரி அவர்கிட்ட போனால் இதை ரொம்ப எளிதில் செஞ்சுருவார். அண்ட் ஒரு நண்பர் அவர் பெயரை சொல்லி, இந்த இடத்துல கிளினிக் இருக்கு அங்கே போங்க அவரை பாருங்கன்னு சொன்னாங்க. அதே போல் சென்றேன், டாக்டர் சிவகுமார் அவர்களை சந்தித்தேன். இந்த விஷயங்களை நான் சொன்னேன். இது ஒன்றும் பெருசு இல்லைங்க ஐயா, இது ரொம்ப எளிதாக செஞ்சிட்றேன், இது ஒன்றும் பயப்பட வேண்டியதில்லை, ஆப்ரேஷன் டிப்ரெஷன் நீங்கள் ஒன்றும் பயப்பட வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்க. சரிங்க ஐயா, உடனே பச்சளை ஒன்றை எடுத்து அந்த கட்டியில் வைத்தார். வைத்து ஒரு சிறிய நூலால் அதை கட்டினார். கட்டிய 4-5 நாட்களிடம் அந்த பரு தானாகவே ஆப்ரேஷன் இல்லாமலே தானாகவே விழ ஆரம்பிச்சது. நான் பார்க்க முடியாத இடத்துல இருந்த கட்டியை ஐயா எடுத்து என்ன பார்க்குற மாதிரி அதை வச்சார். அதை நான் பார்த்து ரொம்ப சந்தோஷம் அடைஞ்சேன். இப்போது அதுக்கு மருந்து வச்சு நல்ல குணமாக்கிட்டாரு, நான் குணமாக ஆரோக்கியமாக இருக்கிறேன். இதுக்காக என்கிட்ட ஒரு காசு கூட அவர் வாங்கலை. ஆகையினால் இந்த வைத்தியத்தை இலவசமாக எனக்கு செய்ததோடு மட்டுமில்லாத இந்த வைத்தியத்தை அவர் நீண்ட நெடுங்காலமாக
என்னை போன்று உடைய மக்களுக்கு அவர்கள் செய்து அவர்கள் குணமடையவும் அவர்களுக்கு நீண்ட நெடிய ஆயுளை இறைவன் கொடுத்து அவர் செய்யக்கூடிய தொழிலை இன்னும் அபிவிருத்தியாக சகல நோய்களுக்கும் தீராத பல நோய்களுக்கும் அவர் சிறந்த முறையில் வைத்தியம் பார்க்கிறார். இது போன்ற உடையவர்கள் அனைவரும் நீங்கள் ஐயா டாக்டர் சித்தா சிவகுமார் அவர்களை சந்தியுங்கள். அவர்களை பார்த்தால் உங்களுடைய நோய்களை சொன்னால் ரொம்ப எளிதில் குணமாக்குவார். அவர் நீண்ட காலம் நீடோடி வாழ்க என்று இறைவனை நான் வாழ்த்தி இத்துடன் நான் முடித்துக் கொள்கிறேன். வணக்கம்.